ஹலோ பேசஞ்சர்ஸ், நான் உங்க கேப்டன் பென் டென்னிசன் பேசுறேன். ரஸ் பகேட் ஏர்லைன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க சீட் பெல்ட்ஸ் மறக்காம போட்டுக்கங்க. அப்படி மறந்துட்டீங்கன்னா நீங்க ஃபிளைட்ல இருப்பீங்களான்னு தெரியாது. வாய மூடிட்டு டிரைவ் பண்றியா? முன்னாடியே இதை சொல்லி இருக்கணும். என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் உள்ள பூச்சி போறதுக்கு பிளம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்களே, அந்த இடத்துல சொல்றேன், அங்க வேணாம்ப்பா, அதுக்கு கெவின் கேலியே மாட்டிக்கலாம். பரவாயில்லையே, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. எமோஷன்ல ஏதோ தப்பா உளறிட்டேன், எனக்கு பிளமர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுங்க என்ன புள்ளைங்க, அவனுக்கு சொந்த பேரை கூட தப்பா சொல்லிக்கிறானுங்களே. ஒரு பாதுகாப்புக்கு தான் என்ன அடிச்சு வச்சு சாவி எங்க தூக்கி போடுறீங்க, அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்ல. ஆனா கெவின் கையில இருந்து என்ன காப்பாத்தி இருக்கப்பா? நாங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துறோம்னு உனக்கு யார் சொன்னது அர்ஜுன்? ஆளு பாக்க மாடனா கீர, ஆனா பேச்சு லோக்கல் ஆகிட. சோ இந்த பிளம்பர்ஸ் அகாடமியை என் பெர்மிஷன் இல்லாமலே வார் ஜோனா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆமா. அப்படின்னு ஐயாவுக்கு நல்வாயில சீட்டு போட்டுருவோமா? பாதுகாப்பு கொடுக்க சொன்னா பலி கொடுக்க பாக்குறீங்களே. உனக்கு எனிமீஸ் இல்லாத இடமே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்ப்பா. இது ஒரு ஜெயிலோ போர்க்களமோ இல்ல, இது ஒரு அகாடமி. டைம் கிடைச்சா ஒரு தடவை எங்க ஸ்கூல் பக்கம் வந்து பாருங்க. யூனிவர்சல் திருடனான உன்னை பிளம்பர்ஸ் அகாடமியில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்படி ஊருக்கே கேக்குற மாதிரி கூவாத. நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யோகே போலீங்களா? ரொம்ப நடிக்காத எந்திரி. அவன் உயிரோட இல்ல பென். எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். கெவின் கிளம்பிட்டான், கண்ண தர ஆர்ச்சர். ஐயாலுமே கிளம்பி போட்டானா?